ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு மோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஒரு சாம்பார் சாதம் பார்க்கலாம். இன்னைக்கு நைட் டின்னருக்கு சாம்பார் சாதம் செய்யலான்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி டம்ளரால் முக்கால் டம்ளர் அளவுக்கு தோரம்பருப்பு, ஒரு டம்ளர் அளவுக்கு, ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி போட்டிருக்கேன். பச்சரிசி ஒன்றரை டம்ளர், அரை டம்ளர் தோரம்பருப்புங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பெருங்காயமும் மஞ்சள்தூளும் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பாருங்க, நம்ம வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும், ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுப்போம். அப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி, இப்போ ஒன்றுக்கு நம்ம ரெண்டு ஊற்றுவோமா, மூணுன்ற கணக்கில் ஊற்றிக்கலாம். இப்போ காயை தனியாக வேக வச்சு தான் இதில் ஜாயின் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இது கூட்டாஞ்சோறு மாதிரி தான் இருக்கும். இது நம்ம திடாலடியாக டக்குன்னு செய்கிற ஒரு சாம்பார் சாதம். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றரை டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பும் ரெண்டு டம்ளர் ஆகுது. ரெண்டுக்கு நாலு ஊற்றணும், நான் ஆறு டம்ளர் ஊற்றுறேன். இதில் ஆறு டம்ளர் நான் இப்போ இதில் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. ஒரு டம்ளர் ஊற்றலை, எதுக்குன்னா ஆறு டம்ளர் ஊற்றணும், நான் ஒரு டம்ளர் குறைச்சிட்டேன். எதுக்குன்னா நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். அடுத்தது காய் வேக வச்சு அதில் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ அதில் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் அஞ்சு டம்ளர் வச்சு சாதம் வச்சுட்டேன். வேகட்டும், ஸ்ட்ரீம் வந்தோன்னு வெயிட் போட்டலாம். இப்போ பெருங்காயம், பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் மறுபடியும் போட்டோம். இப்போ வெங்காயம் தக்காளி போட்டதுனால, வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இது பொறிட்டோம் நல்லா பொறிஞ்சோன்னு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டுருவோம். ஒரு டக்குன்னு ஒரு அர்ஜென்ட்டாக செய்கிற ஒரு சாம்பார் சாதம், கூட்டாஞ்சோறு கூட சொல்லுவாங்க. அது அந்த காலத்துலலாம் அப்படி தான் டக்கு டக்குன்னு செய்ய, ஒரு குழம்பெல்லாம் வைக்காமல் டக்குன்னு செய்யறதுக்கு செய்கிற மாதிரி அந்த மாதிரி மெத்தடில் தான் இப்போ நான் செய்கிறேன். நிறைய விதம் இருக்குது. நம்ம செய்கிறது வந்து ஒரு அர்ஜென்ட்டாக டக்குன்னு செய்கிற விதம் தான் இப்போ செய்கிறோம். இதில் எல்லா காயும் நம்ம அரிஞ்சி வச்சு இந்த காயெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காயும் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் வீட்டில் இந்த தடவை காரம்னு சொல்லியிருக்கேன்ல, அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப காரம்ன்றதால அரை ஸ்பூன் போட்டுப்போம். ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன். இப்போ புளித்தண்ணி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள், அதையும் அதில் ஊற்றிப்போம். நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு அதுலேயே உப்பு சால்ட்டு போட்டுடலாம். சாதத்துக்கும் குழம்புக்கும் சேர்த்து நம்ம போட்டோம்னா கலர் இல்லாம் பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்தோடனே நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணி பருப்பும் சாதமும் வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா வேகட்டும். கொதிச்சு மிளகாத்தூள் ஸ்மெல் போக வெந்தோடனே வந்து பார்க்கலாம். கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். பாருங்கள், பருப்பும் சாதமும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா மசிச்சு விட்டுப்போம். சாம்பார் சாதத்துக்கு நம்ம வந்து அஞ்சு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சோம் பாருங்கள். நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதில் வந்து இந்த காயெல்லாம் வெந்தோடனே இதில் ஆட் பண்ணி நம்ம உப்பு காரம் பார்த்து நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருந்தோமா, நம்முடைய சுவையான சாம்பார் சாதம் எம்மையாக ரெடி ஆகிடுங்க. நல்லா குழக்குழன்னு நல்லா மசிஞ்சு வச்சு பாருங்கள். மசி வச்சாச்சு. இதில் காய் வெந்துட்டுருக்கு. வெந்தோடனே நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சாம்பார் சாதம் ரெடி. சூட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பொடி முருங்கைக்கீரையும் போட்டுக்கிறேன் நான். முருங்கைக்கீரை வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கூட்டாஞ்சோறு மாதிரி அந்த காலத்தில் கையில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து தான் செய்வாங்க. இருக்கிற காய், வீட்டில் மிச்சமீதி இருக்கிற காய், மரத்துலேருந்து ஒரு குத்து முருங்கைக்கீரை உருவி போட்டு அப்படி தான் செய்வாங்க. நம்ம அந்த மாதிரி தான் இப்போ கலரிட்டு இருக்கோம். இந்த காயெல்லாம் வெந்தோடனே இதெல்லாம் ஒன்றா போட்டு இதில் கலரிட்டோம்னா சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மையாக இருக்குது. இதில் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ காய் கொதிச்சுட்ருக்கு. இதை எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி அடுப்புலே போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கிளறி இறக்கணும்னா நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இது நல்லா காய் மட்டும் கொஞ்சம் வேகணும், அவ்வளோதாங்க.
காய் வேகத்துக்காக நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்குறோம். இதுல ஒண்ணா கூட நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்ப எடுத்து இதுல ஒண்ணா ஊத்தி கூட நம்ம செஞ்சிடலாம். இப்ப பாருங்க நான் இதுல எல்லாம் ஒண்ணா போட்டுட்டேன். இதுலயே நம்ம நல்லா கிண்டி விட்டு இது ஒரு ரெண்டு சவுண்டு விட்டு இறக்கணும்னா காய்கறி சீக்கிரம் வந்து போயிடும். தனியா வேகறத விட இதோடையே விட்டுட்டோம்னா நல்லா வந்து போயிடும். வச்சு ரெண்டு சவுண்டு விட்டு இறக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மூடி வெயிட் போட்டு வச்சுட்டேன். எல்லாம் கிளறி சும்மா ரெண்டு சவுண்டு வந்தோடனே இந்த காயெல்லாம் வந்துடும். நம்ம இறக்கிட்டு பார்க்கலாம். பாருங்க இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆவி பறக்க பறக்க சாம்பார் சாதம் எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்ம லாஸ்ட்ல இல்லை கிளறிட்டு இல்ல ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டோம்னா இன்னும் டேஸ்டியா செமையா இருக்குங்க. நம்ம சூட்லயே அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லா அப்படி இருக்கு பாருங்க. சாம்பார் சாதம் சூப்பரா இருக்கா. இல்ல ரெண்டு ஸ்பூன் நான் நெய் விட்டுறேன். பாருங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருவோம் மேல சுத்தி. எம்மியா இருக்கும் பாருங்க சாப்பாடு. சாம்பார் சாதம் அருமையா இருக்கும். ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன் இது. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். செம டேஸ்டா இருக்கும். செஞ்சு பாருங்க இதே மாதிரி. காய்கறி குயிக்கா வேகணுன்றதுக்காக நான் மறுபடியும் அதுலயே வச்சு ஒரு சவுண்டு விட்டேன். ரொம்ப எம்மியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம் மணக்க மணக்க சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. டிஸ்பிளேல பாக்கலாம். நாங்க அதுக்கு சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா என் பேத்திக்கு வெண்டக்காய் பொரியலோ எங்களுக்கு முட்டை ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க. நல்லா கலக்கியாச்சு. நான் இப்போ டிஸ்பிளேல சுட சுட எம்மியா சூப்பரா பரிமாறுறேன் பாருங்க. சாம்பார் சாதம் பார்க்கவே உங்களுக்கு ஆசையா இருக்கா. நெய் விட்டு சாம்பார் சாதம் அருமையா இருப்பாங்க. சைட் டிஷ்ஷா எக்கு மசாலா எக் ஃப்ரை எம்மியா இருக்கு. இது எங்க பாப்பாக்காக வெண்டக்காய் பொரியல். எங்களுக்கெல்லாம் சைட் டிஷ் எக் ஃப்ரை எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த டின்னர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுடு சுடு நம்ம சாம்பார் சாதம் சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டெம்டிங்காக இருக்கும். நம்ம காலையில் செஞ்சு மத்தியானம் கொடுத்துடும்போது டைட்டாக ஆறி போயிடும். நம்ம சுடு சுட மத்தியானமும் சரி நைட்டும் சரி சூடாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.